இந்தியாவின் வெளியுறவு கொள்கை வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்கிற தலைப்பில் இன்றைய விவாத நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். எவ்வாறு வேதனையளிக்கக்கூடிய வகையில் வெளியுறவு கொள்கை அமைந்திருக்கிறது, யாருக்கு வேதனையாக இது இருக்கிறது என்பது குறித்து விவாதிப்பதற்காக நமது விவாத அரங்கிற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் பழனிசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் காங்கிரஸ் கமிட்டி கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் வந்திருக்கிறார்கள். மேலும் நம்முடைய விவாத அரங்கில் இணைந்து நம்மோடு விவாதிப்பதற்காக திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராமசுப்பு அவர்களும் நம் விவாதத்தில் இணைந்து கருத்து பகிர இருக்கிறார்கள். இந்த வெளியுறவு கொள்கை வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்கிற தலைப்பில் நாம் விவாதிக்க என்ன காரணம் என்றால், தொடர்ந்து அண்டை நாடுகளுடன் இந்தியாவினுடைய சுமூக உறவு பாதிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அண்டை நாடுகளுடன் ஒரு இடர்பாடான ஒரு சூழ்நிலை அத்துமீறல்கள் நடைபெற்று வருகின்ற காரணத்தினால் இன்றைய விவாத தலைப்பை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தற்போது நமது அண்டை நாடுகளில் எந்தெந்த நாடுகளுடன் என்னென்ன பிரச்சனைகளை நாம் சந்தித்து வருகிறோம் என்பது குறித்து பார்ப்போம். தற்போது நமக்கு தமிழகத்திற்கு மிக அருகில் உள்ள இலங்கையுடனான பிரச்சனையை எடுத்துக்கொண்டோமானால், இலங்கை தொடர்ந்து தமிழ் மீனவர்கள் தாக்கப்படுகின்ற சம்பவம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கும் எந்த தீர்வும் இதுவரை காணப்படவில்லை. அதற்கு அடுத்தபடியாக பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டோமானால், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் தொடர்ந்து, அதாவது சுதந்திரம் அடைந்தது காலத்தில் இருந்தே நமக்கு பிரச்சனை இருந்து நடைபெற்று வருகிறது. தற்போது நடைபெற்ற அத்துமீறல் சம்பவங்களும் இந்திய மக்களை பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக சீனாவை எடுத்துக்கொண்டோமானால், சீனா தற்போது சமீபத்தில் 19 கிலோமீட்டர்கள் இந்திய எல்லைப் பகுதியில் புகுந்து இது சீனா பகுதி என்று அறிவித்த சம்பவமும் நமக்கு மிகுந்த வேதனைக்குரியதாக ஆக்கியிருக்கிறது. அடுத்தபடியாக பெரிய அளவில் அறியப்படாவிட்டாலும் வங்கதேசத்துடனும் அவ்வப்போது சில பிரச்சனைகள் வந்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கின்றன. ஏன் இது போன்ற வெளியுறவு கொள்கைகளில் பிரச்சனை ஏற்படுகிறது, அண்டை நாடுகள் அடிக்கடி அத்துமீறல் நடக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து இப்போது நாம் விவாதிக்க இருக்கிறோம். சார், இப்போ வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறதே ஒரு நாடு வந்து தனக்கும் அண்டை நாட்டுக்குமான ஒரு பாதுகாப்பையும் உரிமையையும் நிலைநாட்டுவதற்காக தான் வெளியுறவு கொள்கை வகுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து அண்டை நாடுகளோட சமீபத்தில் இந்த பாகிஸ்தானுடைய அந்த சரப்ஜித் மரணம்ங்கிறது ரொம்ப மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா அந்த இந்திய இராணுவ வீரருடைய தலை துண்டித்த சம்பவம், இப்படி பல சம்பவங்கள் சீனான்னு இது ஏன் நடைபெறுது, இதை தடுக்க நம்ம என்ன செய்யணும்? கடந்த 9 காலமாக டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசு வந்ததிலிருந்து அண்டை நாடுகள் பற்றிய வெளியுறவு கொள்கையே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்து வருகிறது. வெளியுறவு கொள்கை வேதனை அளிக்கிறதா என்றால் கொள்கையே இல்லாததால் வேதனை இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த நாடு 2000 ஆண்டுகள் இந்த நாட்டின் மீது படையெடுக்காத இனமே இல்லை. கிரேக்க ஹூன யவனர்கள் இருந்து டச்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்கள், முகலாயர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் என்று, ஆனால் தென்பகுதியிலிருந்து இதுவரை படையெடுப்பு வந்ததில்லை. கிழக்கிலிருந்து, மேற்கிலிருந்து, வடக்கிலிருந்து வந்திருக்கிறது. முதல் முறையாக இந்த நாடு தென்பகுதி ஆபத்திற்குள்ளாகி இருக்கிறது. ஏனென்றால் சீனத்தினுடைய கடற்படை இலங்கையிலே இருக்கிறது, பாகிஸ்தானுக்கு இராணுவ தளம் இலங்கையிலே வந்திருக்கிறது. ஆகவே முதல் முதலாக இந்த நாட்டினுடைய தென்பகுதி, சதர்ன் பார்டர்ஸ் ஹேவ் பிகம் சாஃப்ட், அந்த அளவிற்கு ஒரு மோசமான சூழ்நிலை. ஏனென்றால் 2004 முன்னாடி யார் பிரதமராக இருந்திருந்தாலும் சரி, அது திரு வாஜ்பாய் அவர்கள் இருக்கும் பொழுதும், திரு ராஜீவ்காந்தி அவர்கள் இருக்கும் பொழுதும், திருமதி இந்திரா காந்தி இருக்கும் பொழுதும், நம்முடைய செல்வாக்கானது இலங்கையிலே இருந்தது. இந்தியாவுடைய வேண்டுகோள், இந்தியாவினுடைய எண்ணம் அங்கு செயல்படுத்தக்கூடிய நிலைமை இருந்தது. தமிழ் மக்களுக்கு எதிரான தாக்குதலை நிறுத்தக்கூடிய அளவிற்கு இதில் கட்சி பாகுபாடு இல்லாமல். கண்டிப்பா சார், ராமசுப்பு சார் விவாதத்தை கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் என்ன பதில் சொல்றான்னு கேப்போம். சார், ராமசுப்பு சார், இப்ப ஹெச் ராஜா சாருடைய அந்த குற்றச்சாட்டை கேட்டிருப்பீங்க, அதாவது வெளியுறவு கொள்கை என்றே ஒன்று இல்லாத இல்லாமல் ஒரு நடுவண் அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? ராஜா சார் அவர்கள் 9 வெளியுறவு கொள்கையே இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார். ஆனால் இது, இந்த குற்றச்சாட்டை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய உலக அளவில் இன்றைக்கு சுமார் 64 நாடுகள் வெளிநாடுகளோடு, உலக நாடுகளோடும், நம்முடைய நேபரிங் கண்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய அண்டை நாடுகளோடு, 9 நாடுகளோடு நாம் சுமூக உறவுகளை நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங்குடைய அரசு மிக சிறப்பாக இன்றைக்கு வெளியுறவு கொள்கையை கொண்டிருக்கின்றது.
அதற்கு உதாரணம் நீங்கள் 9 ஆண்டுகளாக இந்த ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒரு பெரிய சண்டையோ சச்சரவோ வராமல் சுமூகமாக பல்வேறு பிரச்சனைகள் ஒரு சில பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் வரத்தான் செய்கின்றன. வந்தாலும் கூட அண்டை நாடுகளோடு ஒரு சுமூக உறவு மட்டுமல்ல பொருளாதார கொள்கைகள் அதுபோல பல்வேறு வர்த்தக ஒப்பந்தங்கள் இவற்றையெல்லாம் செய்வதோடு மட்டுமல்லாமல் ஒரு சுமூகமான நிலையை உருவாக்குகின்றது. நம்முடைய இந்த 9 ஆண்டுகளில் நம்முடைய யூபி அரசாக இருக்கின்ற டாக்டர் மன்மோகன் சிங் அரசில் சிறப்பு. சார், ஒரு சின்ன குறுக்கீடு. அதாவது நீங்க சொன்னீங்க இந்த 9 ஆண்டுகளுமா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஆனா சண்டை போர் அப்படிங்கிறது இரு நாடுகளும் செய்வது. ஆனால் இந்த இந்த சமீப காலமா நீங்க பார்க்கும்போது அண்டை நாடுகள் தான் அத்துமீறுகின்றன. நம்ம இந்திய நடுவண் அரசிடமிருந்து எந்த என்ன சொல்ல பதில்வினை எதுவுமே இல்லை அப்படிங்கறதான பொதுமக்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இப்ப பாகிஸ்தானுடைய அத்துமீறலை சமீபத்துல பாத்திருக்கோம், சீனாவோட அத்துமீறலை பாத்திருக்கோம். எதற்கும் எந்த பதில்வினை இல்லைங்கிறத நீங்க அண்டை நாடுகள் அத்துமீறல் என்று சொல்கின்றீர்கள். நீங்கள் வந்து 1999 நமக்கு வந்து அந்த வார் வந்தது, நம்ம கார்கில் போர் வந்தது. அப்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய அரசு அல்ல, அப்பொழுது இருந்த அரசு மெத்தனமாக இருந்ததனால் கார்கில் ஒரு பெரிய போரை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்பொழுது அத்துமீறல் இல்லையாது. அதுபோல அந்த நம்முடைய பல்வேறு வெளியுறவினுடைய இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய பல்வேறு தீவிரவாத சக்திகள் நம் நாட்டில் புகுந்து நம்முடைய பார்லிமெண்டையே அட்டாக் பண்ணியது. அது கூட அவனுடைய வாஜ்பாய் அரசினுடைய அந்த பிஜேபியினுடைய அரசு காலத்தில் தான் வந்தது. அதுபோல் இன்னும் பல பிரச்சனைகள் இங்கே வந்தன. அவற்றையெல்லாம் அன்றைக்கு நம்முடைய காண்டகர் என்ற இடத்துல ஒரு இருக்கிறார், இடதுசாரி தோழர் அவரிடம் உங்களுக்கு கருத்தை குறித்து கேட்போம். இல்ல ஒரே ஒரு ஒரு விஷயம் நான் இது விளக்கம் தரணும். கார்கிலே ஊடுருவிய பொழுது கடைசி ஊடுருவற்காரரை வெளியேற்றுகின்றவரை வெற்றிகரமாக மண்ணை இழக்காமல் மானங்காத்தது வாஜ்பாய் அரசு. ஆனால் சீனத்தோடு யுத்தத்தில் அடுத்திருக்கலாம் அப்படிங்கிற அப்படி இல்லை, அவர்களுடைய அத்துமீறல் நடந்தது. ஆனால் நம்ம பதிலடி என்ன? இதே பாகிஸ்தான் ராணுவ வீரரோட கழுத்து அறுத்துட்டு போயிருக்காங்க, அதுக்கு என்ன பதிலடி கொடுத்துருக்கோம்? அது மாத்திரம் இல்ல, சேத்தேருங்க நீங்க பேசுமா, நான் குறிக்கல நண்பரே. அது மாத்திரம் இல்ல, 62 சீன யுத்தத்துல 43,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை இழந்திருக்கிறார்கள். 48 காஷ்மீர் பாகிஸ்தானோட யுத்தத்துல 1/3 காஷ்மீர் இன்னைக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இழந்திருக்கு. ஆகவே தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை பக்கத்து நாட்டோடு மென்மையான சாஃப்ட் அப்ரோச், சாஃப்ட் டிப்ளமசி. அதன் காரணமாக எந்த பதிலும் இல்லை. அஜ்மல் கசாபுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஜெயிலில் வச்சிருந்திருக்கோம். ஒரு பாகிஸ்தான் சரத்ஜித் சிங்க ரவுடியை கொள்ற மாதிரியாவது ரவுடித்தனமா நடந்து கொண்டு கல்லால் அடிச்சு கொலை பண்ணியிருக்கு. அப்பவும் பிரதம மந்திரி ஃபாரின் மினிஸ்டர் சொல்றாங்க பேச்சுவார்த்தை தொடருவோம். அதே மாதிரி சீனாவுக்கு சல்மான் குர்ஷித் போறேங்கிறாரு. எதற்காக? முலாயம் சிங் தெளிவா கேட்கிறாரு, கியோன் ஜாரேங்க பீக் மாங்கனே, பிச்சை எடுக்கிறதுக்காக போறீங்களா சீனாவுக்குன்னு. ஆகவே இந்த அரசாங்கம் வீக் கவர்மெண்ட், பாலிசிலெஸ் கவர்மெண்ட், டைரக்ஷன்லெஸ் கவர்மெண்ட். ஆகவே இதை டிஃபெண்டே பண்ண முடியாது. இவ்வளவு தூரம் பிஜேபி சர்க்காருக்கிட்ட மண்ணை காப்பாத்தினோம், மானத்தை காப்பாத்தினோம், மண் இழந்து மானங்கட்ட இந்த நாடே தலைகுனிவில் இருந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப மென்மையான போக்கை நடுவண் அரசு கடைபிடிக்குதுங்கிறாரு. மென்மையான போக்கெல்லாம் மத்திய அரசாங்கம் இல்லைங்க. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு, நண்பர் ராமசுப்பு சொன்ன மாதிரி எல்லா நாட்டுகளோடும் நட்பு நாடுகளோட நாம் நல்ல ஒரு உறவோடு இருக்கோம். அவருடைய அருமை சகோதரர் ராஜா அவங்க சொன்னாங்க கார்கில் போரை பற்றி. 140 கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டாங்க கார்கில் போரில், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரல, 140 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்தாச்சு. அந்த போரை வந்து கடைசி ஆண்டு வரைக்கும் விரட்டணும்னு சொல்லிட்டு என்னுடைய அருமை சகோதரர் ராஜா அவங்க பதிவு பண்ணுறாங்க, ஏற்றுக்கிறேன். ஆனால் எதை வச்சு பண்ணாங்க தெரியுங்களா? அந்த ஃபோர்ஃபாக்ஸினுடைய அந்த பீரங்கி தான் வெளியேற்றுச்சு. அது மட்டும் இல்லை, நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர், நாங்கள்லாம் ரொம்ப மதிக்கக்கூடிய தலைவர் வாஜ்பாய், நாங்கள்லாம் ரொம்ப மதிக்கக்கூடியது. அவர் என்ன நடந்தது அன்னைக்கு, அமெரிக்காவோட கெஞ்சி கூத்தாடி தான் கார்கில் போரில் பாகிஸ்தான் வீரர்களை நம்ம வெளியே அனுப்பினோம். வாஜ்பாய் அவர்களை அமெரிக்க ஜனாதிபதி கிளிண்டன் கூப்பிட்ட பொழுது கூட கடைசி ஊடுருவக்காரரை இங்க இருந்து விரட்டுற வரைக்கும் நான் இந்தியா விட்டு நகர மாட்டேன்னு சொன்னாரு. காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுடைய வார்த்தை கேட்டிருப்பீங்க, நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? பொதுவா இந்திய நாடு விடுதலை அடைந்த பின்னால எல்லை தாண்டிய தீவிரவாதம் என்பது வேறு,
நம்முடைய எல்லை பிரச்சனை என்பது வேறு. இது ரெண்டையும் ஒன்றா பார்த்துவிடக்கூடாது. அது இந்திய அரசாங்கம் மிக கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது பாரதிய ஜனதா கட்சியும் ஆண்டு இருக்கிறது, காங்கிரஸ் கட்சியும் ஆண்டு கொண்டிருக்கிறது. ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் குற்றச்சாட்டி எல்லை பாதுகாப்பிலிருந்து தவறக்கூடியவர்களை தீவிரவாதம் வந்து ஊடுருவலை வந்து தடுப்பதற்கான நடவடிக்கையை இராணுவத்தை உசார்படுத்த வேண்டிய அரசாங்கம் தான் ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்கிறது. இன்னைக்கு சீனாவில் கூட லடாக் அருகே பார்த்திங்கன்னா எல்லை கட்டுப்பாட்டை மீறி அந்த பகுதியில் இன்னைக்கு சீன இராணுவத்தினர் உள்ளே நுழைந்திருப்பது உண்மையிலேயே கவலை அளிக்கிறது எங்களுக்கு. அதை நான் வந்து மறுப்பதற்கு அல்ல, அப்படி நடந்திருந்தால் அது சரியல்ல என்பது என்னுடைய கருத்து. இருந்தாலும் இந்தியா போன்ற ஒரு பெரிய பண்பட்ட நாடு, சீனாவும் அது போன்ற நாடு தான். இந்த நாடுகள் ரெண்டுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சுமமான முறையில் ஒரு போர் முகத்திற்கு இழுத்து செல்லாமல் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டிய அவசியம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. சீனாவோடு இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும், அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் சீனா பிரச்சனை என்பது வேறு, ஆனால் பாகிஸ்தான் பிரச்சனை என்பது வேறு. பாகிஸ்தான் எப்போவுமே தீவிரவாதத்துக்கு அநேகமாக ஆதரவு கொடுத்திருக்கிற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. இதுவரையும் எல்லையை தாண்டிய தீவிரவாதத்தோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், ஆனால் பாகிஸ்தானோடு வேறு விதமான நடவடிக்கை ஈடுபட வேண்டும். ஈடுபட வேண்டாம், அங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். இந்தியாங்கிற ஒரு நாடு, நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் கம்யூனிஸ்ட் தரப்புல இரண்டிலும் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்த்தி. அதாவது சீனா தொடர்ந்து கடந்த 4-5 ஆண்டுகளாக திரு எஸ் எம் கிருஷ்ணா அவர்கள் வெளியுறவு அமைச்சராக இருக்கும் பொழுது பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார், இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற நம் எல்லை பகுதிகளில் சீனா ஊடுருவி கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அவங்க 5 டென்ட் போட்டிருக்காங்க இந்த 19 கிலோமீட்டரில். முதல் இது போடும் பொழுதே அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கணுமா வேண்டாமா? இப்போ வந்தது மாத்திரம் இல்லை, 5 டென் வந்து நீங்கள் சீன எல்லைக்குள் இருக்கிறீர்கள்னு சொல்லி இங்கிலீஷில் போர்டு வச்சிருக்காங்க. அதுவே ஒரு குறித்த நேரத்தில் ஸ்டிச்சின் டைம் சேவ்ஸ் 9. குறித்த நேரத்தில் வந்து நாம் தையல் ஒரு சின்ன இது இருக்கும்பொழுது தைச்சிட்டா அது 9 தையல்கள் போட, சாலையெல்லாம் அமைக்கிறாங்க, சாலைகள் அமைத்து கொண்டு. அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் இந்திய பார்டரை முழுமையாக ஒட்டி சீனா சாலை அமைத்திருக்கிறது. திரு ஏ கே ஆண்டனி அவர்கள் சென்ற மாதம் அவர்கள் சாலை அமைத்திருப்பதை கண்டிக்கிறேங்கிறார். அமைக்கும் பொழுது ஏன் பேசலை? சரி, நான் சொல்றது வந்து எடுத்த உடனே முதல் டென்ட் போடும் பொழுதே துப்பாக்கியால் சுட்டு இருக்க வேண்டும்னு சொல்லலை. சர்வதேச கருத்தை உருவாக்குவதற்கு சீனாவுக்கு எதிராக ஏதாவது இன்னி வரைக்கும் ஒரு நாட்டை சந்திச்சு சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு போட போறதா? வழக்கு அதை விடுங்க, அது இல்ல. இன்று எல்லா உலக நாடுகளோடும் சீனா இந்த மாதிரியாக, ஏன்னா இன்னைக்கு ஒரு நாட்டை வந்து இன்னொரு நாடு போய் ஆக்கிரமிக்கிறங்கிற கலாச்சாரம் முடிஞ்சு போன ஒரு காலகட்டத்தில் நாம இருக்கோம். முந்தைய மாதிரி மன்னர்கள் வந்தார்கள் படையெடுத்தார்கள்ங்கிற காலகட்டம் இல்லை. ஆகவே அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு நாட்களாக சீனா வந்து 19 கிலோமீட்டர் உள்ள வந்து டென்ட் போட்டிருக்கும் பொழுது சர்வதேச கருத்து ரஷ்யாவை பார்க்கறது, அமெரிக்காவை பார்க்கறது, இங்கிலாண்டை பார்க்கறது, ஆகவே டிப்ளமேட்டிக் சேனல்ல சீனாவுடைய இந்த அத்துமீறலை பற்றி ஒரு கருத்து உருவாக்க ஏதாவது நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கா? ராமசுப்பு சார், இப்ப ராஜா சார் சொன்ன குற்றச்சாட்டை நீங்க கேட்டிருப்பீங்க, இதுவரை எந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்கிறேன். ராஜா சார் அவருக்கு நான் சொல்லுவேன், அதாவது சீனாவோடு தொடர்ச்சியாக அந்த மெக்மோகன் டயன் என்று சொல்லக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய அந்த எல்கை சம்பந்தமாக எப்பொழுதுமே ஒரு நெகோசியேஷன், ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் இது வந்து அந்த காலத்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து மெக்மோகன் லைன் என்று ஒன்று குறிப்பிடப்பட்டு அந்த லைனுக்கு அப்பாற்பல லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு விதிகளுக்கு மீறாமல் இருப்பதற்கு இரண்டு பகுதியிலோட அந்த எல்லை காவல் படையினர் வந்து அந்த பகுதியிலே அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். அதை வந்து எப்பவுமே அத்துமீறல் என்பது அடிக்கடி அவர்கள் உள்ளே போவதும் இவர் வருவதுமாக எந்த காலத்தில் இருந்த போதிலும் கூட அது உடனடியாக தவிர்க்கப்படுவதற்கு இன்னைக்கு நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ரஞ்சன் மத்தா என்பவர் உடனடியாக கண்டித்தார். இந்த 15 கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு டென்ட் போட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் உடனடியாக கண்டித்தார். உடனடியாக நம்முடைய மன்மோகன் சிங், டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் அந்த நாட்டிற்கு சீனாவிற்கு கண்டனத்தை தெரிவித்து இம்மிடியட்டாக அவர் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை உறுதியாக இருக்கின்றார்கள். இதில் ஒன்றும் எந்த விதமான அச்சத்துக்கும் இல்லை. ஒரு திருக்குறள் சொல்வார்கள், உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது 20 நாடு. செருபகை என்பது நம்முடைய அண்டை நாடுகளோடு அல்லது நம்முடைய நாடுகளோடு எந்த செருபகையும் இல்லாமல் இருந்து நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர் அவர்கள் சொன்னதை போல பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு கட்டம். ஆனால் இது போன்ற ஊழல் சார், ஒரு சின்ன குறுக்கிட்டு ஒரு கேள்வி. இப்ப நீங்க சீனாவுக்கு நீங்க ஒரு விளக்கம் சொல்றீங்க,
இப்போ பாகிஸ்தானுடைய இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போதான் வந்து சரப்ஜித் சிங்கினுடைய உடலே வந்து இங்கே கொண்டு வரப்படுகிறது. அவங்க சகோதரி அவங்க குடும்பம் எவ்வளோ வேண்டுகோள் வச்சும் உடல்நிலை சரியில்லாத அவரை பார்க்க கூட அவங்க அனுமதிக்கலை. கடுமையான முறையில் சிறையில் தாக்கியிருக்கிறார், அதில் கூட சந்தேகம் இருக்குன்னு அவங்க சகோதரி சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு கெடுபடியாக பாகிஸ்தான் நடந்து கொள்வதற்கு அதுக்கு மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, என்ன மாதிரியான பதில் வினை புரிய போகுது? ஏற்கனவே மத்திய அரசு இது சம்பந்தமாக கண்டித்தது. இது சம்பந்தமாக அவரை விடுவிப்பதற்கு உடனடியாக ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னது. ஆஸ்பத்திரியில வந்து நாங்க வந்து இன்டர்நேஷனல் ஆஸ்பத்திரியிலேயோ நம்முடைய ஆஸ்பத்திரியில வைத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கின்றோம் என்றெல்லாம் சொன்னது. ஆனாலும் கூட அவர்கள் எங்களுடைய நாட்டிலே நாங்கள் சிறப்பாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கின்றோம் என்று பாகிஸ்தான் சொன்னார்கள். அவர்கள் சொன்னதற்கு நாங்கள் தான் அன்றைக்கு விடப்பட்டிருந்தது. அதுபோல இன்றைக்கு நம்முடைய நாட்டை அட்டாக் பண்ணிய அந்த ஹவுசல் அது போன்ற நம்ம இப்ப பாராளுமன்றத்தை அட்டாக் பண்ணவர்களெல்லாம் இன்றைக்கு தூக்கிலிடப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்தியாவினுடைய அந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை என்பது துணிச்சலாகத்தான் இருந்திருக்கிறது. வழிய எந்த விதத்திலும் இந்தியா வந்து துணிச்சலாக இல்லாமல் இல்லை. அதனால் என்றைக்கும் யாருக்கும் விட்டு கொடுத்ததில்லை. நம்முடைய நாட்டை யாராவது கவர நினைத்தாலும் சரி, யாராவது நம்ம நாட்டிலே தீவிரவாதத்தை தூண்டிவிட்டாலும் சரி, அவர்களை கடுமையான நடவடிக்கை எடுப்பதிலே இந்தியா ஒருபோதும் தயங்கியதில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த செயலை இன்றைக்கு பாகிஸ்தானிலே இந்த ஜெயிலிலே நடந்த இந்த மோசமான நிலையை இந்தியா கடுமையாக கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் உடனடியாக இங்கே நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னது. அவர்கள் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே கொடுத்து விடுகிறோம் என்று சொன்னதுதான் உண்மை. சரி சார், இப்போ இவருடைய விளக்கத்தை கேட்டிருப்பீங்க. இந்த சரப்ஜிங்கினுடைய இப்போதான் அந்த உடலே வந்து சேர்ந்திருக்கு இவ்வளோ தாமதமா, இதில் எப்படி மத்திய அரசு நடந்திருக்க வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது முதலாக முன்னாடி ஒரே ஒரு வரி, மெக்மோகன் லைன் என்பது வேறு, இன்று சீனா அத்துமீறி இருப்பது ஆக்சுவல் லைன் ஆஃப் கண்ட்ரோல், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எல்ஏசி. ஆகவே ஏற்கனவே நமக்கு 43,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு, இப்போ 62 சீனா கைப்பற்றி உட்கார்ந்திருக்கின்ற இடம், அதற்கு அப்பால் இருக்கிறது மன்மோகன் லைன். ஆகவே மெக்மோகன் லைன் வந்து நாம் பற்றி பேசுவது அதற்கு அப்பால் சீன இராணுவம் போக வேண்டும்னு, அது இல்லை இன்னைக்கு நடந்திருக்கின்ற அத்துமீறல், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல இருந்து மீறி இருக்கிறார்கள். அப்படி வரும்பொழுது அவன் 5 டென்ட் போடும் முன்னாடி முதல்ல வந்த உடனேயே இம்மிடியட் ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கணும். ஆர்மியில் வந்து 1-2 பேர் முதல் ஊடுருவும் பொழுது கிராஸ் ஃபயரிங் இருக்கும், அந்த மாதிரி நடக்கலை. அவன் 5 டென்ட் போட்ட பிறகு 3 ஃபிளாக் மீட்டிங் நடத்தியிருக்காங்க, அந்த 3 ஃபிளாக் மீட்டிங்கும் ஃபெயில்யூர். அது மாத்திரமில்லை, நான் இங்கே தான் இருப்பேன்னு உறுதியாக சொல்லுது, இந்தியா கெஞ்சி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு பாகிஸ்தான் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கு நம்முடைய இராணுவ வீரர் ஹெம்ராஜனுடைய கழுத்தா வெட்டி எடுத்துட்டு போனாங்களோ அன்னைக்கே பாகிஸ்தானுடனான டிப்ளமேட்டிக் ரிலேஷனை கரெக்டைல் பண்ணியிருக்கணும். நீங்கள் பல்வேறு விதங்கள் இருக்கிறது, சண்டை மாத்திரம் யுத்தம் மட்டும் இறுதியானது அல்ல. ஆனால் நான் எதுவுமே செய்ய மாட்டேன், கையை கட்டின்னு உட்காந்துருப்பேன் கடைசி வரைக்கும். அந்த இன்னைக்கு வந்து சரப்ஜித் சிங்கினுடைய சிஸ்டர் மன்மோகன் சிங் ராஜினாமா பண்ணணுங்கிற அளவுக்கு 2 நாள் முன்னாடி பேசலைன்னு சொன்னால் இந்த நடவடிக்கை கூட இந்த அரசாங்கம் எடுத்திருக்காது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க அப்பா சரப்ஜித் சிங்கை கொண்டுட்டான், இனி பிரச்சனை இல்லை அப்படிங்கிற நிலைக்கு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் போயிருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உடனடியாக பாகிஸ்தானுடைய தூதரக உறவுகளை கட் பண்ணணும், தூதரை வந்து ஹீ ஷுட் பி கால்ட் ஆஃப். அதை நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த சர்க்கார் கொஞ்சம் கூட உணர்ச்சி இல்லாத ஒரு அரசாங்கம், இந்த நாட்டுப்பற்று இல்லாத ஒரு அரசுன்னு கூட நான் சொல்ல தயாரா இருக்கேன். இவ்வாறு ஒரு அரசு ஒரு பொறுப்பு இல்லாமல் ஒரு கைதியினுடைய மரணத்தை இப்படி ஒரு கொடூரமாக அரங்கேற்றி இருக்கும் போது பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த குடும்பத்திற்கும் மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும்? இது போன்று அவர்கள் தொடர்ந்து ஒரு ஒரு அடாவடித்தனமான ஒரு செயலில் ஈடுபடும் போது எப்படி நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது குறித்த பல்வேறு தளங்களில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. விவாதம் தொடர்கிறது. ராமசுப்பு சார்,
இப்போ இந்த சரப்ஜி சிங்கினுடைய இந்த உடலை, அதாவது இந்த உடலை கொடுப்பதில் கூட இவ்வளவு தாமதம் செய்த பாகிஸ்தான் அரசுக்கு மாற்றாக மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும்? நமது வெளியுறவு கொள்கை இதில் என்ன சொல்கிறது? இந்தியாவினுடைய வெளியுறவுக் கொள்கையானது பாகிஸ்தானில் இந்த நடந்த சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே சமயத்தில் இந்தியா உரிய நடவடிக்கை எடுத்து அந்த அரசிடம் வன்மையாக கண்டித்து சொன்ன பின்னால்தான் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து பிஜேபி என்ன நினைக்கின்றது என்று சொன்னால், இதை ஏதாவது ஒரு மதவெறியை உருவாக்கி இங்கே ஒரு சுமூகமான நிலை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு அவர்கள் அரசியல் தான் செய்கின்றார்கள். இந்த நிறையினுடைய நிலை என்ன என்பதை பற்றி சிந்திக்கவில்லை. அரசாங்கமானது இது போன்ற ஒரு கொடுமையான செயலை எந்த அரசும் ஏற்றுக்கொள்ளாது. அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசு எப்பொழுதுமே இது போன்ற செயல்களை, இது போன்ற வன்முறைகளை, இது போன்ற தீவிரவாதத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால் இன்றைக்கு இந்த ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசம்பாவிதமான நிலையானது உண்மையிலேயே நாம் கண்டிக்கத்தக்கவை தான். அதற்கு இந்தியா ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது. நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய அரசு, நம்முடைய யூபி அரசானது, டாக்டர் மன்மோகன் சிங் அரசானது நிச்சயமாக இதை கண்டிக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து உடனடியாக நல்ல முறையில் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பின்னால்தான் அந்த ஜெயிலில் இருந்து அவர் தாக்கப்பட்ட அவரான அவரை இன்னைக்கு முழுமையாக பாதுகாக்கின்றோம் என்று அந்த அரசு நம்முடைய ஒப்புக்கொண்டது. வெளியுறவு கொள்கை, அதாவது இந்த இந்த ஒரு சம்பவத்தை வைத்து வெளியுறவு கொள்கையில் வந்து உடனடியாக என்ன ஒரு நாட்டை படையெடுக்க முடியாது. ஒரு நாட்டோடு உறவு என்பது இது போன்ற தீவிரவாதங்கள், இது போன்ற செயல்கள், சம்பவங்கள் இப்படி நடப்பதை எல்லாம் உடனடியாக அது பேச்சுவார்த்தை மட்டுமல்ல, சில விஷயங்களை கண்டிக்க வேண்டிய விஷயத்தை முறையாக அரசானது கண்டிக்கின்றது என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கின்றோம். இணைப்பிலே இருங்க சார். என்ன நடவடிக்கை எடுத்திருக்கும்னு நீங்க சொல்றீங்க, அது மட்டும் இல்லாமல் வன்மையாக கண்டிக்கிறோம்னா அவங்க காங்கிரஸ் தரப்புலையும் சொல்றாங்க. அது முதல்ல அவர் ஏதோ பிஜேபி இதில் மதவாதமாக லாபத்துக்காக பார்க்குறாங்க. 71 பாகிஸ்தானோட யுத்தத்தில் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் ஆதரிக்கிறோம் என்று சொல்லி அன்றைய ஜனசங்க தலைவர் வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்ற ராத்திரி எந்த நேரம் கூப்பிட்டாலும் கூட இருப்போம்னு சொன்னோம். திருமதி இந்திரா காந்தி அவர்களை காங்கிரஸ்காரர்கள் கூட பாராட்டாத அளவிற்கு வாஜ்பாய் அவர்கள் துர்கா தேவி போல் இருந்து தேசத்தை காப்பாற்றினார் என்று இன்றைக்கும் சொல்கிறேன் நான். திருமதி இந்திரா காந்தி இன்று இருப்பாரே ஆனால் பாகிஸ்தானோ சீனாவோ இந்த மாதிரி வாலாட்டி இருக்காது. ஆனால் இந்த மன்மோகன் சிங்கினுடைய பலவீனமான அரசாங்கம், இவர்களுக்கு வெளியுறவு கொள்கையே இல்லை என்பதற்கு நான் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். இன்றைக்கு சீனா பங்களாதேஷிலே அவர்களுடைய படை இருக்கிறது, பர்மாவிலே இருக்கிறது, இந்த நேபாளத்தில் நமக்கு இருந்த கிரிப்பு இன்னைக்கு இல்லை, இலங்கைக்கு எதிராக இலங்கை அரசாங்கத்தின் மீது நமக்கு இருந்த செல்வாக்கு இல்லை. இது அத்தனை இந்த 9 தானே. காரணம் என்ன? யாருக்குமே இந்த உலகத்தில், ஏன் இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து மத்தியிலே ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்கின்ற எண்ணமே இல்லை. அதனால தான் ஒரு மினிஸ்டரும் அதை இவங்க கூட கூட்டணி தர்மம் என்றெல்லாம் சொல்லி நியாயப்படுத்தி கொள்கிறார்கள். ஒரு மினிஸ்டர் கூட பிரைம் மினிஸ்டர் வந்து கேர் பண்ணுறதில்லை. எந்த ஒரு அரசாங்கமும் இந்தியாவில் ஒரு சர்க்கார் இருக்குன்னு அரசுகள் நினைக்கலை. இப்போ உடனே என்ன செய்யணும்? ஏற்கனவே செய்தது இருக்கிறது, ஆக்ரா சுமிட். திரு முஷாரஃப் அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் பேச்சுவார்த்தையின் பொழுது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று இந்த கூட்டறிக்கையிலே நீ எழுதினால் ஒழிய கையெழுத்திட மாட்டோம் என்று சொன்னார். அதே மாதிரி 2004 துவக்கத்திலையும் பாகிஸ்தானோடு நீங்கள் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்தவில்லை என்று சொன்னால் பாகிஸ்தானுடன் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்த மாட்டோம்னு. ஆனால் இங்கே ஹெம்ராஜோட தலையை வெட்டிண்டு போயிருக்கும் பொழுது பிரதம மந்திரி 7 இது வருந்தத்தக்கது என்கின்ற வார்த்தை பிரதமர் வாயிலிருந்து வரவில்லை. ஒரு 7 அது வருந்தத்தக்கிற வார்த்தை கூட வரவில்லை. வார்த்தை கூட இல்லை. ஹெம்ராஜினுடைய ஊருக்கு போய் குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து பாரதிய ஜனதா அரசு வந்து அப்படி செஞ்சுச்சு, ஆனா இவங்க வருந்தத்தக்க வார்த்தை கூட சொல்லுங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அது எப்படிங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்லாம இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டர் அந்த தலையை வெட்டன, ஹேம்ராஜனுடைய தலை வெட்டப்பட்ட அன்றைக்கு மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய அருமை சகோதர ராஜா அவர்கள் மெத்த படித்தவர்கள். அவர்கள் வாதத்திற்கு வேண்டுமானால் இப்படி பேசலாம், ஆனால் உண்மை நிலை என்பது அவருக்கு தெரிந்தே இருக்கும். இப்போது லட்டாக் பகுதியில் இவங்க சீனா வந்து உள்ளே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 14,000 உயரமுள்ள ஒரு இடம், மனிதர்களே வசிக்க முடியாத இடம். அதே தான் கார்கிலும்.
கார்கில் போர் கூட அவங்க உள்ள ஊடுருவது காரணம். நான் வந்து நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயினுடைய அரசாங்கத்தினுடைய கையாலாகத்தானு நான் சொல்லவே மாட்டேன். நம்முடைய சகோதரர் ராஜாவன்னா எங்க அரசு கையாலாகாதுன்னு சொல்லுவார். ஆனா அங்கேயும் மனிதர்கள் வசிக்க முடியாத இடங்கள் அது. அதனால நடந்துருச்சுங்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, இருங்க இருங்க, நான் சொல்ல வரேன். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அதை கூட நாம தடுக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் நாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இன்னைக்கு அமெரிக்கா பொருளாதாரத்தில் விழுந்து போனதுக்கு என்ன காரணம் என்பது கண்கூட எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய கருத்து பதிவு செய்ய ஒரு நேர் ஒருவர் இந்த விவாதத்தில் கருத்து பதிவு செய்ய ஆர்வமுடன் இருக்கிறார். வணக்கம், ஜிடி விவாத நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம், கருத்து பதிவு செய்ய. கோவில்பட்டியிலிருந்து முத்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். காங்கிரஸ் சொல்லக்கூடிய எந்த கருத்தையும் பொதுமக்களாகவே எங்களால நம்ப முடியல சார். ஏன் அப்படின்னா, சாதாரண பேப்பர்ல பாக்குறோம் நாங்கள் கூட சீனா ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்குன்னு எங்களால புரிந்து கொள்ள முடியுது. ஏன் அப்படின்னா, நம்ம சுற்றி உள்ள நாட்டுகள்ல எல்லாமே வந்து அவங்க நமக்கு எதிராக திருப்பி இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தாச்சுன்னா, இந்த பட்ஜெட்ல வந்து கிட்டத்தட்ட 600,000 கோடி ரூபாய் ராணுவ பட்ஜெட்ல வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்படின்னா இந்தியாவுக்கு மேல ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்க மிக தயாராகவே திட்டம் போட்டு செயல்படுத்திட்டு இருக்காங்க. இது சாதாரணமா பேப்பர் படிக்கிற எங்களுக்கே தெரிஞ்சிருக்குண்டா, ஒரு நாட்டு ஆளக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டருக்கோ அல்லது பாதுகாப்பு மந்திரிக்கோ நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். ஆனா அவங்க வந்து இதுல வந்து அக்செப்டாக இருந்திருக்காங்க. ஆனா இது வந்து இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை வந்து தோல்விதான் சார். அது கருத்தை பதிவு செய்ததுக்கு நன்றி சார். அப்ப அவங்க சீனாவை எல்லாருமே ஒரு குறி வச்சு சொல்றாங்க, இந்தியாவுடைய முதன்மையான எதிரியா சீனா இருக்குங்கிற மாதிரி. இப்பத்துல இப்ப நடந்திருக்க சம்பவத்துல சிவர் சிங் வந்து இப்ப இறந்து போன சம்பவம் கொண்டு இருக்கிறது. இது ஏதோ பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சியா இவங்களுடைய விவாதங்கள் இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப எனக்கு வேதனை அளிக்கிறது. ஒரு இந்தியன், அது ஒரு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டவன் ஒரு சிறைச்சாலையில கல்லால அடித்து கொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாகிஸ்தான்ல இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அங்க இருக்கிறது. ஆனால் இதுவரையிலையும் இவ்வளோ மோசமான நிலையில் அவனுடைய உறவினர்கள், அவருடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய சகோதரி போய் பார்த்தப்பனால தான் அவர் உடல்நிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, இது வெளியில் கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மத்திய அரசாங்கத்தை நடவடிக்கை எடுக்க தவறு இருக்கிறதுன்னு தான் சொல்ல முடியும். இது ரொம்ப வேதனை அளிக்கிற விஷயம் அது. ஆனால் இதே இல்லை, நான் சொல்கிறேன் இது எடுக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தான் இன்றைக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறது. நீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, அநேகமா மும்பையில் இருக்கக்கூடிய தாஸ் ஹோட்டலில் இவ்வளவு பயங்கரமான விபத்து நடந்த 65 பேர் மாண்டு போவதற்கான வாய்ப்பு இருந்தது. நாடாளுமன்றத்திலேயே குண்டு வீசப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எல்லை தாண்டிய விவரத்தில் தொடர்ந்து வேணும். மத்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கையும் நம்முடைய பாதுகாப்பும் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ராணுவத்திற்கான ஆமா எல்லா கருவிகளும் இருக்கிறது. ஆக சீனாவுடைய பார்டர், பங்களாதேஷ் பார்டர், அதே மாதிரி பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கக்கூடிய இடத்திற்கு அதெல்லாம் ஒரு கொடுமையான, இன்றைக்கு இருக்கக்கூடிய பல மலைகளை ஏறி பல அடி தூரங்களை வர வேண்டிய அவசியம் இருந்தாலும் கூட அந்த மாதிரி இடங்கள்ல தீவிரவாதங்கள் ஊடுருவ கூட இருக்கிறத கண்டறியக்கூடிய நறிவுகளை பொருத்த முடியல. இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத கண்டிப்பா சார். பாகிஸ்தான் இல்ல, பாகிஸ்தானுடைய தீவிரவாதம் எல்லாம் சொன்னீங்க. இப்ப சீனா வந்து தொடர்ந்து பல வருடங்களா இப்படி ஒரு அச்சுறுத்திக்கிட்டு அத்துமீறல் செய்து கொண்டு இருக்கும் போது சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு வெளியுறவு கொள்கைங்கிறது எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ சீனாவும் இந்தியாவும் வெளியுறவுன்னா பாகிஸ்தானோட சீனா ஒப்பிட முடியாது. இப்படி எல்லை தாண்டிய தீவிரவாதம் இந்தியா உள்ளது சீனா மூலமாக இதுவரை வந்ததே கிடையாது, அச்சுறுத்தல் கிடையாது. எல்லா பிரச்சனை இருந்துகிட்டு இன்றைக்கல்ல, இது பல ஆண்டு காலமாக இருந்து வந்திருக்கிறது. அனைவரும் நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பதாகவே இருந்திருக்கிறது. பல நூறு ஆயிரம் கிலோமீட்டரில் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இடங்களை தான் கையப்பற்ற வேண்டும் என்று இன்றைக்கு விரும்புகிறார்கள். நம்மளும் எடுக்கிறோம். ஆனால் இதுவரையிலையும் இந்திய அரசாங்கம், இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இதுவரையிலையும் அதுக்குரிய முறையில் என்ன பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறது? பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறார்கள். சீனாவோட பேச்சுவார்த்தை தான் நடத்த வேண்டும், பேச்சுவார்த்தை தான் நடத்த வேண்டும். ஆனால் இது ரெண்டுமே ஒரு பொறுப்பு வாய்ந்த நாடுகள். மக்கள் தொகையிலும் சரி, பாகிஸ்தான் எப்படி சில பகுதியில் சொல்லப்போ அருணாச்சல பிரதேசம் போற பகுதியில் சீனா இன்றும் எங்கள் பகுதி என்றதோட வந்து சீனா அவருடைய வலைபரத்திலே அருணாச்சல பிரதேசம் சீனா வைத்திருக்கிறார்கள். ஆமா அது வச்சிருக்காங்க. ஆனா சீனாவோட பாகிஸ்தான் ஒப்பிட முடியாது. பாதுகாத்திருக்கிறார்கள். இதுல வெளியுறவு கொள்கையில இது ரொம்ப கவனக்குறைவா இருக்கக்கூடிய இடதுசாரிகளிடம் வந்து அமெரிக்கா வந்து உலக நாடுகளை சுரண்டுவது அப்படிங்கிறப்ப உடனடியா மக்கள் எதிர்த்து போறான்னு சொல்லும் போது சீனாவும் அதே ஆக்கிரமிப்பு செய்யும் போது பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்வதுங்கிறது ஒரு சரியான தீர்வாக ஒரு சாத்தியம் இருக்கிறது.
அநேகமா நம்ம நாடும் சீனாவும் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணுவதற்கு பேச்சுவார்த்தை சீனா ஏகாதிபத்தியமும் கிட்டத்தட்ட அமெரிக்க ஏகாதிபத்தியத்தோட ரெண்டையும் ஒப்பிட முடியாது. சீனா ஏகாதிபத்தியத்தையும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தையும் அதாவது திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்னுடைய நண்பர் ராஜகானா சொல்லாத இல்ல நான் என்ன சொல்றேன் இந்தியாவும் சீனாவும் சமதளத்தில் இருந்து பொருளாதார ஒத்துழைப்பு இருக்குமானால் அது இரு நாடுகளுக்கும் நல்லது. ஆனால் தொடர்ந்து சீனாவுடைய சரித்திரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பஞ்சசீல கொள்கையை அறிவித்து ஹிந்தி சீனி பாய் பாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே உள்ளே வந்தவர்கள். அப்பொழுதுதான் 42,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை சீனா நம்முடைய நிலத்தை ஆக்கிரமித்தது. நேரு ஷாக்காயி ஸ்ட்ரோக் வந்து அவருடைய முடிவு வந்ததற்கே சீனா செய்த துரோகத்தை அவரால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. 62 போற சொல்றீங்க 62 யுத்தத்துல ஏனென்றால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் முழுமையாக துரோகம் செய்யப்பட்டதாக உணர்ந்தார். பஞ்சசீல கொள்கை அறிவித்தார் சீனா விசேஷமான சீன இந்திய உறவுக்காக. சீனி ஹிந்தி பாய் பாய் என்கின்ற ஸ்லோகன் வீதிகள் வரை வந்தது. ஆனால் அந்த சமயத்தில் சீனா இந்த நாட்டிற்கு துரோகம் இழைத்தது. சீனா ஒரு நம்பகமான நெய்பர் இல்லை. அதனால்தான் அதனோடு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்ததை இவர் பாரதி நான் வேணா சொல்லலான்னு சொன்னாருங்கிறதுக்காக நான் நண்பர் பழனிசாமி அவர்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். 62 யுத்தத்திற்கு பிறகு அற்றுப்போன பேச்சுவார்த்தையை 77 வெளியுறவு அமைச்சராக முதல் முதல் துவங்கியது வாஜ்பாய் அவர்கள் தான். அப்பொழுது வெளியுறவு அமைச்சராக இருந்த பொழுது அப்பொழுதும் அவர்கள் இந்தியாவின் மீது தாக்குதல் ஒரு பக்கத்தில் நடத்தியதால் பேச்சுவார்த்தை பாதியோடு நிறுத்தி திரும்பினார் மொராஜி பாய் தேசாய் இருக்கச்ச. ஆகவே சீனா தொடர்ந்து இந்த நாட்டிற்கு துரோகம் செய்து இப்பொழுது இன்னைக்கு நான் பதிவு செய்கிறேன் 4 பக்கத்திலுமிருந்து இந்தியாவை சீனா தாக்கும். அதற்கு முழு தயாரிப்போடு சீனா இருக்கிறது. இப்பொழுது சீனாவிற்கு எதிரான உலக கருத்தொற்றுமையை டிப்ளமேட்டிக் சேனல் மூலமா நான் அடி வைக்கணும்னு சொல்லல. ஒரு ஆதாரமற்ற இல்ல ஒரு ஆதாரமற்ற ஒரு விளம்பரத்துக்காக விளம்பரத்துக்காக இல்ல பர்மால சீனாவோட பேஸ் இருக்கு, பங்களாதேஷ்ல இருக்கு, சிலோன்ல இருக்கு, நேபாள்ல இருக்கு, பாகிஸ்தான்ல வந்திருக்கிற செய்தி இல்ல. நான் சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த நாட்டை சுற்றி இருக்கின்ற அனைத்து அண்டை நாடுகளிலும் சீனாவுடைய ராணுவ தலைமை இப்பொழுது இருக்கிறது. இதை நாம் அப்பவே அனுமதிச்சிருக்க கூடாது. டிப்ளமேட்டிக் சேனல் மூலமா உலக கருத்தொற்றுமை உருவாக்க வேண்டும். ஐரோப்பா, அமெரிக்கா, ரஷ்யா எல்லா நாடுகளுடைய தேசத்தை பாதுகாப்பதற்கு சீனாவை எல்லையை பாதுகாப்பது ராணுவ தளங்களை உருவாக்கலாம். ஆனா இந்தியாவை பாதுகாப்பதற்கு நம்மளுடைய எல்லையை பாதுகாக்கணும்ல? அது பாரதிய ஜனதா கட்சியும் ஆட்சியில் இருந்திருக்கிறது, காங்கிரஸ் கட்சியும் ஆண்டு கொண்டிருக்கிறது. கூட சீனா ஆக்கிரமிக்கிற இடம் சரியில்லை என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் இடதுசாரி கட்சிகளுடைய நிலை. இது முறையான முறையிலே ரெண்டும் ஒரு பொறுப்பு வாய்ந்த நாடுகள். மக்கள் தொகையில 130 நாடுகள் இந்தியா அத்துமீறல, சீனா தான் தொடர்ந்து அத்துமீறுகிறது. சீனா வந்து தொடர்ந்து அத்துமீறும் போது இந்தியா எப்படி எதிர்கொள்ள? சீனா மறுக்கிறது, நான் பின்வாங்க மாட்டேன், பழைய நிலைக்கு போக மாட்டேன். அப்ப நாம என்ன செய்யணும்? யோசிக்கணும். உலக கருத்தொற்றுமை சீனாவிற்கு எதிராக உருவாக்க வேண்டும். ராமசுப்பு சார் இந்த வாதத்தை கேட்டிருப்பீங்க. சீனா ராமசுப்பு சார் சீனாவுக்கு எதிராக சீனாவுக்கு எதிரான உலக மக்களிடம் ஒரு கருத்தொற்றுமையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை வந்து ராஜா சார் வச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? இல்ல அவசியம் சார், என்னுடைய கருத்து ராஜா கத்தோட நான் சார் ராமசுப்பு சார் சொல்லுங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன். ராஜா சார் ஒரு கருத்து முதலே சொன்னாங்க. ஹலோ, அவர் கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் குறைச்சுங்க. நான் என்னுடைய கருத்து நான் சொல்லிடுறேன். ராஜா சார் வந்து நல்ல ஒரு கருத்து சொன்னாங்க. எப்படின்னா, இந்திரா காந்தி இருக்கும்போது, அண்ணன் இந்திரா காந்தி இருக்கும்போது இந்த நாட்டை வந்து பாதுகாப்பதில் மிக சிறப்பாக பணியாற்றினார். காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஆட்சி புரிகின்ற காலத்திலெல்லாம் இந்த நாட்டை அமைதியாக வைக்க வேண்டும். அதே சமயத்தில் எப்பொழுதெல்லாம் அங்கே இது போன்ற அக்ரஷன் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டினுடைய அந்த தாக்குதல்கள், அதுபோல் தீவிரவாதிகளுடைய தாக்குதலை வந்து முறியடிப்பதிலே காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் பலமாக இருந்திருக்கிறது. இன்று வரை டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி வரை கடமை இருக்கின்றது. ஒரு ஆட்சிக்கு கடமை என்ன என்று சொன்னார்? பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார ஸ்திரத்தன்மை, அதே போல நாட்டினுடைய பாதுகாப்பு, இந்த இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஒரு ஆட்சியை புரிய முடியும். அப்படி ஆட்சி புரியும் பொழுது பொருளாதார ஸ்திரமையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அண்டை நாடுகளோடும் சரி, வெளிநாட்டு உறவுகளும் சரி, ஒரு சுமூத்தான நிலை ஏற்பட வேண்டும். இப்பொழுது சைனாவுக்கும் பாகிஸ்தான் என்ற சர்ச்சை இங்கே எழுப்பியிருக்கின்றது. எந்த இரண்டு நாடுகளுமே அண்டை நாடுகள், நம்முடைய நேபர் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய நாடுகள். இந்த இரண்டு நாடுகளோடும் சில நேரங்களில் சச்சரவு வந்தாலும் கூட அவற்றை பேசுவதிலும் சரி, தொடர்ச்சியாக
இங்கே ஒன்றுமே செய்யவில்லை இந்த அரசு, டாக்டர் மன்மோகன் சிங் அரசு எந்த செயலும் செய்யவில்லை என்பதை ராஜா அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஏனென்று சொன்னால் நம்முடைய அரசானது சைனாவோடு எந்தெந்த பிரச்சனைகள் வரும்போதும் சரி, பாகிஸ்தான் இது போன்ற பிரச்சனைகள் வரும்போதும் சரி, அவர்களை கண்டிப்பதற்கும் அதுபோல அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துகின்ற சமயத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் சரியாக இருந்திருக்கின்றார்கள். அதுபோல் உலக நாடுகளிலே இன்றைக்கு 7வது அதிகமாக இராணுவத்திற்கு, நம் இராணுவ பலத்திற்காக 7வது அதிகமாக இராணுவ தளவங்களை வாங்கி அவற்றை பாதுகாப்பாக இந்த நாடு வைக்க வேண்டும் என்பதில் இந்தியா கவனமாக இருக்கின்றது. அதையும் பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதனால் நம் நாடு ஒன்றும் இருந்தாலும் உறுதியாக சொல்லிக் கொள்கின்றேன். நம்முடைய ராமசுப்பு சார், ஒரே ஒரு நிமிடம். இப்ப இவ்வளவு ராணுவ வலிமை இருக்குது என்று சொன்னாலும் நம்மை விட ரொம்ப சின்ன நாடுகள்லாம் அச்சுறுத்துகிறது, அதை எப்படி பாக்குறீங்க? சின்ன எந்த நாடு, ஒரு சின்ன நம்ம ஊர்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சின்னவங்க நம்மளை எதிர்ப்பான். அப்போ பெரிய நாடு என்பது கொஞ்சம் பார்த்துதான் போக வேண்டியிருக்கும். எதுக்குன்னு கேட்டா நீ போய் அந்த சின்ன நாட்டை எதுக்கேம்மா? அதெல்லாம் நான் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, சின்ன நாடு பெரிய நாடு என்பது அல்ல, எந்த நாட்டையும் வந்து எதிர்கொள்ள வேண்டிய கடமை இந்திய அரசுக்கு இருக்கின்றது. அந்த அரசு அந்த கடமையிலிருந்து ஒருபோதும் தவறாது, அந்த தவறை செய்யவும் செய்யாது. இன்றைக்கு நம்முடைய இராணுவ பலமும் சரி, அதுபோல பேச்சுவார்த்தைகளில் ஒவ்வொரு நாடுகளோடு பேசுவதிலும் சரி, சுமூகமான நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் சுமூக நிலை ஏற்படுவதுதான் மிக பொருத்தமாக இருக்கும். நம்முடைய கோயிலுக்கு நண்பர், எதற்கும் இந்த மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்பது நாங்கள் எப்பொழுதுமே தொடர்ந்து அண்ணன் இந்திரா காந்தி சரி, நம்முடைய ராஜீவ்காந்தி காலத்திலும் சரி, அதே போல அருமைக்கு சகோதரர் எச் ராஜா அவங்க சொன்னாங்க, பஞ்சசீல கொள்கையை வகுத்து நேரு அவர்கள் சைனாவோட சில உடன்படிக்கையை செய்து கொள்ளணும்னு நினைக்கும் போது தான் சைனா வந்து அத்துமீறி உள்ள நுழைஞ்சி அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து அவருடைய உயிருக்கே ஆபத்தை உருவாக்குனது சைனாவோட அந்த வார். சைனா வந்து எப்போவுமே நமக்கு ஒரு தொந்தரவாக தான் இருக்குது. சைனா நாம் மேலே அதுக்கு வந்து நட்புறவோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதாக தெரியல. நம்முடைய எச் ராஜா அவங்க சொன்ன மாதிரி இது உலகளாவிய ஒரு பிரச்சனையாக உருவாக்க வேண்டும். இன்றைக்கி பூட்டானும் நேபாளும் நமக்கு இடையில, சைனாவுக்கு நமக்கு இடையில வந்துடுது. அது வரக்கூடிய அந்த பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பகுதிகளை தவிர்த்து மற்ற பகுதிகளில் சீனா ஊடுருவல் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் சற்று நேரத்துக்கு முன்னால் சொன்னீங்க, அருணாச்சல பிரதேசத்தை அவருடைய மேப்பில் வச்சுருக்காங்க. அருணாச்சலம் பிரதேசம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நம்முடைய இந்திய நாட்டினுடைய முதலமைச்சர் அங்கே ஆண்டு கொண்டிருக்கிறார், ஆனால் அவருக்கு மேப்பில் வச்சுருக்கிறாங்க. அப்போ வந்து அது ஒரு மிகப்பெரிய அத்துமீறல். அந்த அத்துமீறலை வந்து நாம் வந்து கண்டுகிட்டுச்சா இருக்கிறோம். ஒரு கருத்தை சொன்னாங்க வாஜ்பாய் அவர்கள் வெளியுறவுத்துறை மந்திரி, அதுக்கு முன்னால் நாம் நேர இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்றதுனே நாம் நம்முடைய அரசாங்கம் அதை முழுமையாக தவிர்த்திருந்தது. சைனாவை மொராஜி தேசாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது வாஜ்பாய் அவருடைய பெருமுயற்சியால் அந்த பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டது உண்மை. தொடங்கி நாம் இன்றைக்கி என்ன நினைக்கிறேன்னா, இந்தியா என்ன நினைக்குதுன்னா, இந்திய அரசாங்கம் குறிப்பாக காங்கிரஸ் அரசாங்கம் என்ன நினைக்கிறது என்று சொன்னால், போர் மூலமாக எந்த நிகழ்வையும் நடத்தக்கூடாது. காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த காலங்களிலே உலக பொருளாதாரம் வீழ்ந்து போனதற்கு காரணமே அந்த போர் தான் என்பது உலகம் இன்றைக்கு அறிந்திருக்கிற உண்மை. அமெரிக்க பொருளாதாரம் இன்றைக்கு வீழ்ந்து போனதுக்கு காரணமே ஈராக்கில் அவர்கள் வார் நடத்திய காரணத்தினால் இன்றைக்கு அமெரிக்க பொருளாதாரம் கீழே விழுந்து போயிருக்கிறது. G8 நாடெல்லாம் இன்னைக்கு கிரீஸ் போன்ற கிரீஸ் போரை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா இல்ல, இந்த அதுக்கு என்ன தீர்வு? எல்லா எல்லையும் என்ன சொல்லுது எங்க எல்லன்னு சொல்றா? இல்ல உங்க எல்ல இல்ல, நீங்க இத்தனை கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கிறேன்னு சொல்றோம். இப்ப நம்முடைய சல்மான் குர்ஷித் போறாரு, போகும்போது சுமூகமான ஒரு நிலைப்பாடு எடுக்கப்படும். இன்றைக்கு உலக நாடுகள் எதுவுமே போற விரும்பல, ராடர் வைக்கலன்னு சொல்றாங்க. ராடர் வச்சிருக்கிறோன்ற கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் பழனிசாமி அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், போர் இல்லைன்னு சொன்னா விரும்பலைனா பேச்சுவார்த்தை. இப்போ பேச்சுவார்த்தை 3 பிளாக் மீட்டிங் நடத்தியிருக்கும். சீனா இஸ் அடமெண்ட், இது எங்க இடம், நாங்கள் போக மாட்டோம்னு அகம்பாவமாக அவர்கள் நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள். அப்படியானால் பேச்சுவார்த்தை பலன் அளிக்காதோ என்கின்ற ஒரு எண்ணமும் வருகிறது. அப்படின்னா இதுக்கு மாற்று என்ன? யுத்தமானா இல்லை, எவ்வளவோ வழிமுறைகள் இருக்கிறது. டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் மூலமா சர்வதேச கருத்து சீனாவிற்கு எதிராக உருவாக்கப்பட வேண்டும். நான் அதனால தான் சொல்றேன், இது ஏதாவது போர் இல்லைனா பேச்சுவார்த்தை இல்லைன்னா போர் தாங்கிறது இல்லை. சோ மெனி வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆர் தேர். அதோடு மட்டும் இல்லை, நான் தயவு பண்ணி இது காங்கிரஸா பிஜேபிக்காங்கிற விஷயத்துக்கு போகவே விரும்பலை.
ஏனென்றால் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பாலிசி வீக் நீடு பாலிசி. இன்னைக்கு இருக்கிற ஒன் தேர்ட் காஷ்மீர் பாகிஸ்தான் இருக்கு, சீனாவுடைய இது இழந்தோம். அதனால தான் நான் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பற்றி சொன்னேன், அவர் அந்த மாதிரி இல்லை. ஆனா இன்னைக்கு திருமதி சோனியா காந்தி தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இந்திய இன்ட்ரெஸ்ட்ல ஆக்ட் பண்ணல. இப்ப வந்து வெளியுறவு கொள்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்தா இந்தியாவுக்கு சார்பா இருக்கும்னு நினைக்கிறேன். 9 ஆண்டுகளாக சரிவு எப்படின்னு சொன்னா, நேபாள் வந்து மிகப்பெரிய டர்மாயில் இருந்தபொழுது கூட இந்தியாவுடைய செல்வாக்கு அதன் பக்கம் இருந்தது. சீனா இலங்கையில 2001 அவர்கள் அப்பாவி தமிழ் மக்கள் மீது விமானத்தின் மூலம் குண்டு போட்ட பொழுது இங்க ஜஸ்வந்த் சிங் அனுப்பி நீங்க போர் நிறுத்தம் அறிவிக்கணும்னு கேட்டு 48 மணி நேரத்தில் அறிவிச்சாங்க. நான் ராஜீவ்காந்தி அவர்கள் ஜெயவர்தனாவோட ஒப்பந்தம் கொண்டு வந்தார், திருமதி இந்திரா காந்தி அவர்கள் செய்திருக்கிறார், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல 2004 வரை. ஆனால் அதற்கு பிறகு ஒரு நாட்டின் மீதும் நமக்கு இருந்த செல்வாக்கை ஏன் இழந்து கொண்டே வருகிறோம், இது நமக்கு கவலை அளிக்கிறது. இன்னைக்கு அதே மாதிரியா பங்களாதேஷ் பார்டர்ல அஸ்ஸாம்ல இருக்கிற குக்ராஜ்கர் மாவட்டத்தில் முழு மாவட்டமும் போடோ மலைவாழ் மக்கள் வசம் இருந்தது. இன்றைக்கு அங்கு பங்களாதேஷ் ஊடுருவல் காரணமாக பெறும் 18% தான் போடோ மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே அது பற்றியும் பேசுவதில்லை. இந்த அண்டை நாடுகளோடு எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பது கூட இந்த அரசாங்கத்திடம் இல்லாத காரணத்தால் 9 ஆண்டுகளில் கிடுகிடுன்னு சரிஞ்சு இந்தியா இன்னைக்கு நான் பிளேயர் ஆயிருச்சு. கண்டிப்பா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சார். இப்ப அவர் வந்து சீனா ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல்ங்கிறது காங்கிரஸும் பதிவு செய்யறாங்க, பாரதிய ஜனதா பதிவு செய்யறாங்க, உலக மக்களிடம் அதற்கு எதிரான ஒரு கருத்து ஒற்றுமையை உண்டாக்க வேண்டும், இல்லையானால் மிகப்பெரிய நமக்கு எல்லை மீறிய ஒரு அச்சுறுத்தல் வருங்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லை மீறலை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு கூட சீனா வந்து எல்லையை தாண்டி 14 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்திருந்து குடிசைகளை 3 செட்டுகளை அமைத்திருந்து எங்கள் ராணுவம் தலையிட்டு இருக்கிறது என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் அனுமதிப்பதில்லை. இடதுசார கட்சிகளும் இது உண்மையான ஒரு அறிக்கையை நாங்கள் கொடுத்துருக்குறோம், அது ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் நண்பர் சொன்னதை போல, ராஜா சொன்னதை போல, போர் மேகம் என்பதை இன்றைக்கு யாரும் விரும்பவில்லை. ஒரு நிமிட நாட்டு மீது உலகத்தில் போர் நடத்த வேண்டும் அப்படி என்று என்பதை யாரும் விரும்பவில்லை. ஆமா, அது விரும்பவில்லை. அந்த வகையில் இது பேச்சுவார்த்தை மூலமா தான் இதை தீர்வு காண முடியல. பேச்சுவார்த்தையில் அவர் வந்து இந்த உலக மக்களிடையே சீனாவுடைய அபாயம் குறித்து நம்ம ஒரு கருத்து ஒற்றுமை ஏற்படுத்தணுங்கிறார். அந்த கருத்து எப்படி பாக்குறீங்க? அந்த கருத்து வரவேற்க வேண்டிய கருத்து தான். அது ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தில் கூட நம்ம பல நாடுகளோடு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுகிறோம். அது எதிரியான நாடாக இருந்தால் கூட ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை தான் ஏற்படுத்துகிறோம். சீனாவை போல நம்ம வந்து பாகிஸ்தானையும் சீனாவையும் ஒப்பிட்டே பார்க்க வேண்டிய தேவையில்லை. சீனா வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு அதிதீவிரமான தீவிரவாதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கார்கில் பகுதியை முற்றிலுமாக நான் அதை கைப்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பாகிஸ்தான் தீவிரவாதம் குறித்து யாருக்கும் இங்க மாற்று கருத்து இல்லை, எல்லாரும் அதை வைக்கிறாங்க. இல்ல, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சீனாவும் அதே போன்ற அபாயமான பகுதிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்துக்கு இணையாக சீனா என்ற ஒரு வல்லாதிக்க அரசாக வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கு பலப்படுத்திருக்க வேண்டும். அப்படி அத்துமீறலாக நம்மளுடைய எல்லையை தாண்டி அவர்கள் நுழைகிற போது ஆக்கிரமிக்கிறது, அவர்கள் நுழைவது என்பது சரியா அப்படிங்கறதான் அது சரியில்லை என்று சீனாக்கும் வித்தியாசம் இருக்கு. பழனிசாமி அவர்கள் சொல்வதே, அதாவது பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பாகிஸ்தான் ஒரு மறைமுக யுத்தம், கோல்டு வார், எல்லை தாண்டிய பயங்கரவாதம், இதை தன்னுடைய கருவியாக எடுத்திருக்கிறது. சீனா டைரக்ட் அக்ரசர், நேரடி ஆக்கிரமிப்பாளர். ஆகவே நேரடி ஆக்கிரமிப்பாளர் தொடர்ந்து விவாதிக்கப்பட வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய காலகட்டம். விவாத நிகழ்ச்சி மிக விறுவிறுப்பாக பல்வேறு கருத்துக்களுடன் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நமது விவாதம் தொடரும். விவாதம் தொடர்கிறது. நமது விவாதத்தில் கருத்து பயிர்வு செய்வதற்காக ஒரு நேயர் காத்துக் கொண்டிருக்கிறார், அவர் கருத்தை கேட்போம். வணக்கம் சார், ஜி டிவி விவாத நிகழ்ச்சி. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க சார்? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சமய நல்லவர் கே போதராஜ் பேசுறேன். போதராஜ் சொல்லுங்க, கருத்து பதிவு செய்யுங்க. விவாதம் சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார். இப்ப ராஜா பேசுறாரு, கம்யூனிஸ்ட் தோழர் பேசுறாரு, காங்கிரஸ்காரர் பேசுறாரு,
எனக்கு ஓரளவுக்கு 50 வருஷமா இது தெரியும். எனக்கு இந்த இட பிரச்சனைன்றது என்ன பிரச்சனைன்றது சொல்லுங்க. பொதுவாக அண்ணன் தம்பியில ஒரு வரப்ப வெட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லுங்க, ஒரு கூட பிறந்த அண்ணன் தம்பி சொத்து பிரிச்சு விட்டு இருப்பாங்க, அதுல வரப்ப வெட்டிக்கிட்டு வரப்ப எடுத்து சண்டை போடுவாங்க. அப்படி சண்டை போட்டு சண்டை போட்டு வெட்டி எத்தனை குடும்பம் நாசமா போயிருக்கு. இன்னைக்கு இந்த 60 வருஷ காலத்துல காங்கிரஸ் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கு. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, கோச்சுக்கிறாங்க. நான் எந்த கட்சியும் இல்ல இருக்கிற காங்கிரஸ் வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கு. அப்படி வளர்ச்சியை கொண்டு வரும்போது எதற்கு செய்யும்போது குற்றம் சொல்லியே பேர் வாங்கி பழகிறது கூட்டம் ஒன்று இருக்கு, நல்லது செஞ்சே பேர் வாங்குற கூட்டம் ஒன்று இருக்கு. இது எந்த வகையிலும் செயல் பிஜேபி கம்யூனிஸ்ட் இந்த நாடு ரெண்டு பேரும் வந்தா நாடு சரியா எங்களுக்கு காய்க்கில் போட பிடிக்காது. காய்க்கில் போட நடத்தி நடந்தன பிறகு இந்த வீடு கூட பிச்சை அடிச்சு இந்த கவர்மெண்ட் நிதி கொடுங்க நிதி கொடுங்க. இது தேவையா நமக்கு இருப்பதை கொண்டு சிறப்புனாலும் இலக்கணம் படிச்சோடு எம்ஜிஆர் சொன்னாரு கருணாநிதி அந்த கொள்கையில நாட்டை காப்பாற்றினாரு. எனது தலைவர்களுக்கு கருத்தை பதிவு செய்ய நன்றி சார். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது காங்கிரஸ் ரொம்ப சரியா ஒரு அணுகுமுறையை நடத்தி இந்த நாட்டு மக்கள் பிஜேபி 6 வருஷ சர்க்கார் எப்படி நடந்ததுன்னு பார்த்திருக்காங்க. நாம அணு ஆயுத சோதனை செய்த உடனே இந்தியாவிற்கு எதிராக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் தடை விதித்ததையும் மீறி வெளிநாட்டில் இருக்கின்ற இந்தியர்கள் இந்த நாட்டை காப்பாற்றினாங்கிறது மட்டும் இல்லை, வாங்கிய நிதியை நாங்கள் வெளில போகிறதுக்குள்ளே திரும்பவும் செலுத்திட்டு போனோம். ஆகவே பொருளாதார ரீதியாகவும் சரி அல்லது இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு ரீதியாகவும் சரி, அமெரிக்கா திரு நரசிம்மராவ் அவர்கள் சொன்னார்கள், வாஜ்பாய் 13 நாள் பிரதமராக இருக்கச்ச நீங்கள் வந்து நான் அணு ஆயுத சோதனை செய்யும்பொழுது அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்ததால் கைவிட்டு விட்டேன், நீங்கள் பார்லிமெண்ட்டில் ஜெயிக்க போகிறதில்லை, இந்த 13 நாளில் விஞ்ஞானிகள் செய்து ரெடியாக வச்சுருக்காங்க செஞ்சுருங்கன்னு. அப்போ கூட வாஜ்பாய் சொன்னார், இல்லை நான் பார்லிமெண்ட்டில் கான்ஃபிடன்ஸ் வாங்காமல் எதையும் செய்ய மாட்டேன், கான்ஃபிடன்ஸ் பெற்ற பொழுது செய்து காட்டினோம் உலகத்தில். ஆகவே உலக நாடுகளுக்கு நாம் என்ன செய்தி அனுப்புகிறோம்? இப்போ அண்டை நாடுகள்னால் எல்லாத்தையும் நாம் இராணுவத்தை வச்சு மிரட்டுறதுனோ பெரிய நாடு சிறு நாடு பிரச்சனைக்கு நான் போகவே விரும்பலை. தட் இஸ் நாட் தி பெர்மனன்ட் சொல்யூஷன். ஆனால் இன்றைக்கு ஒரு பரஸ்பர நம்பிக்கை இல்லை, பரஸ்பர மரியாதை இல்லை. ஆகவே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு கார்னரில் இந்த நாடை கொண்டு போய் நிறுத்தி இருப்பது யார்? இலங்கை வந்து இந்த நாடு முதல்ல பிரைம் மினிஸ்டர் பேசுகிறார், மறுநாள் வந்து நம்ம மீனவர்கள் என்னைக்காவது இந்திய கடற்படையினர் இலங்கை மீனவர் அருவாளால் வெட்டினான்னு நடந்திருக்கா? நீங்கள் அதைத்தான் இப்போ பார்க்கணும். இலங்கை கடற்படை வேதாரண்யத்தில் 4 மீனவர்களை அருவா கொண்டு வெட்டுறாங்க. அவன் ஏதோ கடற்படை துப்பாக்கியால் சுட்டுதுங்கிறது இல்லை. ஆகவே ஒரு ரவுடித்தனமான ரவுடித்தனமான ஒரு அணுகுமுறை அண்டை நாடுகள் இந்தியாவிற்கு கருத்து கேட்போம். ஒரு சார் இப்போ சார் ராமசுப்பு சார் இப்போ இந்த விவாதத்தெல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ இது போன்ற அத்துமீறல்கள் நடைபெறும் போது போர் வேணாங்கிறது கூட பொதுவாக எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. ஆனால் டிப்ளமெட்டிக்கான ஒரு அழுத்தத்தை அது போன்ற செயல்பாடுகளையாவது விரைவாக வந்து அரசு செய்யலாமே நடுவண் அரசு எடுக்கலாமே அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக நான் இதில் ஆழமாக உங்களோடு ஒத்துழைக்கின்றேன். அவர் சொன்னதில் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு பெரிய பிரளயம் வரணும் சண்டை வரணும் அப்படிங்கிறது யாரும் விரும்ப மாட்டாங்க நிச்சயமாக. அது இந்த அரசும் விரும்பாது. அரசு வந்து இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமைக்கு உட்பட்டது அரசு. அதில் எதிர்கட்சிகளுக்கும் அந்த கடமை இருக்கின்றது. இங்கே பேசிய நம்ம நண்பர்களெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி தோழரும் சரி, அதே போல் நம்முடைய ராஜா அவர்களும் சரி, பிஜேபியும் சரி, அவர்கள் பேசும்பொழுது இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை நோக்கித்தான் பேசியிருக்கின்றார்கள். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அரசானது எதுவும் செய்யவில்லை, ஏறாத அரசு என்றெல்லாம் ஒரு கருத்தை வந்து தவறாக புகுத்தி கொண்டிருக்கிறார் ராஜா அவர்கள். நான் சொல்கின்றேன், இன்றைக்கு 9 ஆண்டு காலம் ஆண்டிருக்கின்றோம். எந்த அக்ரஸியான பார்த்தீங்களா, எந்த நாடு நம்மளை வந்து படையெடுக்க மாதிரி எதாவது வந்திருக்கா? ஏன், என்ன காரணம்? இட்ஸ் அ டிப்ளமேசி, திஸ் இஸ் அ டிப்ளமேசி ஆஃப் அவர் காங்கிரஸ் கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட்டினுடைய டாக்டர் மன்மோகன் சிங் அரசினுடைய பல்வேறு தேசங்களினுடைய ஏற்படுத்தி கொண்ட வெளியுறவு கொள்கை தான் இந்த சிறப்பான கொள்கை தான். அப்படி இல்லை என்று சொன்னால் 9 ஆண்டுகாலம் சுமூத்தா இருக்கிறத வந்து நம்முடைய ராஜா அவர்கள் ஏதோ அமைதியா இருக்கின்றது அர்த்தமா? இது என்ன கருத்து என்று எனக்கு புரியவில்லை. இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை இருந்தது என்று சொன்னால் 9 ஆண்டுகால ஆட்சியில இன்றைக்கு எங்கேயாவது ஒரு பெரிய விஷயம் நடந்ததில்லை. இன்னைக்கு வந்து பக்கத்தில் வந்து நீங்க 13 கிலோமீட்டர் வந்ததுனால நம்முடைய தோழர் பழனிசாமி அவர்கள் சொன்னார்கள், இது அக்ரஷன் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு ஊடுருவல் வந்திருந்தாலும் கூட இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று சொன்னார்கள். நாங்களும் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் உடனடியாக சீனாவோடு தொடர்பு கொண்டு அங்குள்ள சீனாவோடு இன்றைக்கு நம்முடைய அரசிலிருந்து
உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதோடு மட்டுமல்லாமல் இதற்கு உடனடியாக இது போன்ற நிலை ஏற்படக்கூடாது என்பதில் நம்முடைய அரசானது டாக்டர் மன்மோகன் சிங் அரசு கவனமாக இருக்கின்றது. சார் ஒரு நிமிடம், சார் ஒரு நிமிடம், இப்ப சார் ராமசூர் சார் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். உங்களுடைய இறுதி கருத்து என்ன? இது போன்ற அத்துமீறல்கள், இது போன்ற பிரச்சனைகள் நடைபெறும் போது அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறது, இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வேண்டும் நீங்க நினைக்கிறீங்கிற ஒரு இறுதி கருத்தை சுருக்கமா பதிவு செய்யுங்க சார். இது போன்ற அத்துமீறல்கள் ஏற்படும் பொழுது அரசானது மிக கவனமாக இருக்கின்றது. எங்களுடைய அரசு உறுதியாக நான் சொல்கின்றேன், நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் மிக நிதானமாக வெளியே தெரிந்தாலும் இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் அவர் கவனத்தில் கொண்டிருக்கின்றார். அண்டை நாடுகளோடு மிக சுமூகமான ஒரு அரசியல் நிலைமை ஏற்பட வேண்டும். அந்த டிப்ளமேசி என்று சொல்லக்கூடிய அந்த டிப்ளமேசியையும் சிறப்பாக வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதிரி அக்கரசனில் ஈடுபட்டால் அவர்களை வன்மையாக கண்டிப்பதற்கும் இந்த அரசு தயாராக இருக்கின்றது. அதையும் செய்திருக்கின்றோம். அதுபோல் நம்முடைய நாடு பலமாகத்தான் இருக்கின்றது என்பதற்கு நாம் பலமாகவும் இருக்கின்றோம் என்பதையும் இந்த அரசு சிறப்பாக செய்திருக்கின்றது என்பதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்கின்றேன். நன்றி சார், உங்க இறுதி கருத்தை பதிவு செய்ததற்கு நன்றி. சார் நீங்களும் நிறைவு பதிவுக்கு வந்துட்டு உங்க இறுதி கருத்தை பதிவு செய்யுங்க. அதாங்க, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு, அதை யாரும் மறுக்க முடியாது. கிட்டத்தட்ட நீங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால 9% வளர்ச்சியை நோக்கி நாம போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு 6-7% இருக்கு வளர்ச்சி. இன்னைக்கு உலக பொருளாதார சந்தையில நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய வளர்ச்சி மிக அபரிதமாக இருக்கிறது என்று ஐரோப்பிய நாடுகளெல்லாம் புகழக்கூடிய அளவில் இந்தியாவினுடைய வளர்ச்சியை உயர்த்தி காட்டிய பெருமை டாக்டர் மன்மோகன் சிங் அரசுக்கு உண்டு என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்த எல்லை பிரச்சனையை பத்தி பேசும்போது நீங்க ஒரு கருத்தை ஒரு தோழர் இப்ப சொன்னார், காங்கிரஸ் அரசாங்கம் செய்திருக்கிற நன்மைகளை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது என்றெல்லாம் சொன்னார்கள். மக்களுக்கும் தெரியும் காங்கிரஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது, என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும். மக்களுக்கு இந்த சுதந்திரத்தை, இந்த இந்தியாவிற்கு சுதந்திரத்தை காங்கிரஸ் தான் வாங்கி கொடுத்தது. அந்த மக்களை வந்து அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த நாங்க அந்த மக்களை பாதுகாக்கிற கடமையில இருந்து தவற மாட்டோம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை 2003-2004 தான் முதல் முதலாக 8.4% வளர்ச்சியை காட்டியது NDA சர்க்கார், வாஜ்பாய் அரசாங்கம். ஆகவே அதுக்கு பிறகு எப்படி ஒருத்தன் வேகமா கஷ்டப்பட்டு மிதிச்சு மேட்டுக்கு கொண்டு போன பிறகு பெடலே பண்ணாம கீழே இறங்கலாமோ அப்படி இறங்கியிருக்காங்க 4 வருஷம். இப்ப திருப்பி 4% வந்துட்டோம். இது பொருளாதாரம் பற்றி. ஆனால் அதாவது இன்றைக்கு இந்த வெளிநாடு கொள்கைகளை பொறுத்தவரை இது வருந்தத்தக்கது, வன்மையாக கண்டிக்கிறோம் என்கின்ற வார்த்தைகள் எதிர்கட்சியினுடைய வார்த்தைகள். அரசாங்கம் வருத்தப்படுகிறோம். இன்னைக்கு வந்து ஹோம் மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட், சாரி ஐ பிட்டி ஃபார் ஹிம், நாங்கள் வருத்தப்படுகிறோம், கண்டிக்கிறோம். இந்த வார்த்தைகள் நான் சொல்லலாம், அவங்க சொல்லக்கூடாது என்றால் அவர்கள் செய்து காட்ட வேண்டியவர்கள். அதனால சுதந்திர காலத்திலிருந்து நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசினார்கள். இல்ல ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், அதனாலதான் சொன்னேன், நேருவி ஆட்சி மோசமானது, இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சியை நாங்கள் பாராட்டுகிறேன் பல விதத்தில். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சோனியா அவருடைய ஆட்சி இந்திய அரசாங்கத்திற்கு பாதுகாப்பின்மை உருவாக்கி இருக்கின்ற மோசமான ஆட்சி. கண்டிப்பா சார், நன்றி. சார் உங்களுடைய கருத்து பதிவு செய்யுங்க. பொதுவாக இந்த எல்லை பிரச்சனை, எல்லை தாண்டிய பிரச்சனைகள், வெளியுறவு கொள்கையில் அரசு மிக ராஜதந்திரத்தோடு செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் இந்திய இராணுவத்தையோ இந்திய நாட்டு மக்களையோ நான் குறைச்சி மதிப்பிடவில்லை. எல்லை தாண்டிய தீவிரவாதம் வருகிற போதும் சரி, உள்நாட்டினுடைய பயங்கரவாதம் வரும்போது சரி, இந்த அரசாங்கம் மிக நிதானத்தோடு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான். அது மாதிரி அதனுடைய பாதுகாப்புத்துறையும் சரியான முறையில் அதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. இன்றைக்கு இருக்கிற உலக நாடுகளில் யாருமே இன்றைக்கி போரை விரும்பவில்லை. நம்ம மாதிரி பல்வேறு நெருக்கடிகள் பல நாடுகளுக்கு இருக்கிறது. எல்லை தாண்டிய தீவிரவாதம் இருக்கக்கூடாது என்று விரும்புவது, எல்லா நாட்டுக்கும் அச்சுறுத்தலாக இருப்பது என்பது இன்றைக்கு தீவிரவாதம் தான் இருக்கிறது. ஆகையால் இது ராஜேந்திர மூலமான பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்வு காண வேண்டும், தொடர்ந்து பேச வேண்டும். அப்படி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு வரல இல்லை என்று சொன்னால் இது ஒட்டுமொத்தமான இந்தியாவுடைய பிரச்சனை. அப்படிதான் இந்த பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். அதை வர அவசரத்தோடு இந்த உள்நாட்டு அரசியலை பேசிக்கொண்டு அதை வெளியுறவு கொள்கை அரசியலை நாம் விவாதிப்பது சரியல்ல. நன்றி சார். அதாவது இந்த நம்ம இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை
மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதா என்கிற தளத்தில் இன்று விருந்தினர்கள் காங்கிரஸ் பாரதிய ஜனதா இடதுசாரிகள் என அவர்கள் ஒரு தரப்பு வாதத்தை எடுத்து வைத்தார்கள். எப்படி இருந்தாலும் மக்கள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும், நாட்டு நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே அவர்களுடைய இறுதி கருத்தாக இருந்தது இருக்கிறது. போர் என்பது கூடாது என்பதில் அனைவரும் ஒரு சேர கருத்து பதிவு செய்தார்கள். மீண்டும் இது போன்றதொரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.